ஹாய் ஹலோ, வெல்கம் தமிழ் பட வியூவர்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா துக்ளக் தர்பாருடைய படத்துடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். துக்ளக் தர்பார், ஸோ துக்ளக் அப்படின்றது பார்த்திங்கன்னா நக்கல் நையாண்டி அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ அந்த மாதிரி இந்த படத்தில் இருந்தது அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ பொலிட்டிக்கல் சட்டையர் ஜானரில் இருக்கக்கூடிய படங்கள் தமிழ் சினிமாவில் நிறையவே வந்திருந்தாலும் ஸோ அதில் ஒரு பெஞ்ச் மார்க் வந்து இந்த படம் கொடுத்துருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ துக்ளக் தர்பார் இந்த படத்துடைய ஒன் லைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக ஒரு பர்சன் இருப்பான். ஸோ ஒரு பொலிட்டிக்கல் லீடரை பார்த்து அவர் இன்ஸ்பயர் ஆகி அவருடைய பேச்சை கேட்டுட்டு அவருடைய மீட்டிங்ஸில் அட்டன் பண்ணி அவரை மாதிரியே ஆகணும் அப்படின்னு நினச்சக்கூடிய ஒரு பர்சன் அவர் ஆனாரா இல்லையா அப்படின்றது தான் கதை. ஸோ அதுக்கப்புறம் அவர் ஆனதுக்கப்புறமா அவர் வரக்கூடிய பிரச்சனைகள் என்ன, அவருடைய தலைவராலே வரக்கூடிய பிரச்சனைகள் என்ன, அதை எப்படிலாம் சால்வ் பண்ணார் அப்படின்றது தான் கதையோட ஒன் லைன். ஸோ இந்த மாதிரி இந்த படத்துடைய லைன் அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறமா ஸோ இதுக்குள்ளே நிறைய விஷயங்கள் கொண்டு வரணும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து ஒரு மேஜிக்கல் மூமெண்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய விஜய் சேதுபதி அண்ணன் வந்து ஒரு கண் வந்து பிளிங்க் பண்ணிக்கிட்டே இருப்பார். ஸோ அந்த ஒரு விஷயத்தை வந்து ஆட் பண்ணியிருக்கிறது வந்து ரொம்பவே சூப்பராக இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த படத்தில் யார் நடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி, ராஷி கண்ணா, பார்த்திபன், அதுக்கப்புறம் வந்து மஞ்சிமா மோகன் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. முக்கியமாக இந்த படத்தில் வந்து சத்யராஜ் சார் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் பண்ணியிருக்காரு. ஸோ இவங்க எல்லாரும் ஒரு பக்கம் பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாலும் இவங்க எல்லாரும் பர்ஃபார்ம் பண்ண வைக்கக்கூடிய திறமை வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட டேரக்டராக இருக்கக்கூடிய டெபியூ டேரக்டராக இருக்கக்கூடிய டெல்லி பிரசாத் அண்ணாவுக்கு தான் சொல்லணும். பிகாஸ் அவர் வந்து இந்த மாதிரி ஒரு லைன் கிரியேட் பண்ணதுக்கப்புறமா இதுக்குள்ளே இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் ஆர்டிஸ்ட் வந்து உள்ளே உட்கார வைக்கணும் அப்படின்றது பெரிய விஷயம், ஒரு சேலஞ்சிங்கான விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும். பிகாஸ் இந்த மாதிரி பொலிட்டிக்கல் சட்டையில் வந்து முக்கியமாக காமெடி எவ்வளோ இருந்தாலும் அதே மாதிரி ஒரு பொலிட்டிக்கல் லீடர்ஸ் என்னென்ன பண்ணிட்டுருக்காங்க அப்படின்ற விஷயத்தையே காட்டணும், அவங்கள வந்து காயப்படுத்தாத அளவுக்கு காட்டணும் அப்படின்றது வந்து ஒரு கவனமாகவே வச்சுட்டு இந்த படத்தை எடுத்திருக்காங்க. கண்டிப்பாக இந்த படத்தில் விஜய் சேதுபதி அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸுக்கு தீனி போடுற அளவுக்கு தான் இந்த கேரக்டர் இருக்குது அப்படின்றத சொல்லணும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து கடைசியே ஒரு 10 நிமிஷம் பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி அண்ணா, பார்த்திபன் சார், அதுக்கப்புறம் சத்யராஜ் சார் இவங்க மூணு பேர் உட்கார்ந்து ஒரு மீட்டிங் மாதிரி ஒன்று போயிட்டுருக்கும். ஸோ அதை பார்க்கும்போது சூப்பராகவே இருந்தது. ஸோ அந்த மாதிரி படம் ஃபுல்லாகவே நிறைய சீன்ஸ் இருந்தால் சூப்பராகவே இருந்திருக்கும் அப்படின்றது தான் என்னுடைய ஒப்பீனியன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து மஞ்சிமா மோகன் நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியாது, அவங்க எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். பிகாஸ் இந்த படத்தில் வந்து ஒரு கமர்ஷியல் மூவிக்கு என்னென்ன தேவை எல்லா எலிமெண்ட்ஸ் இருந்தாலும் மஞ்சிமா மோகனுக்கு வந்து எந்த டைலாகும் கிடையாது. விஜய் சேதுபதியுடைய சிஸ்டர் கேரக்டர் தான் பண்ணியிருப்பாங்க, அவங்க வருவாங்க பார்ப்பாங்க. ஸோ ரியாக்ஷன்ஸ்லேயே இருக்கும், அவங்களுடைய பாசம் எப்படி இருக்குது அப்படின்றது வந்து பெருசாகவும் கனெக்ட் ஆகலை எல்லாருக்குமே. ஸோ ராஷி கண்ணா ஆஸ் யூஸ்வல் நம்மளோட தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய ஹீரோயின்ஸ் என்னென்ன பண்ணுவாங்களோ அதே தான் பண்ணியிருக்காங்க. ஒரு சாங் வருது, ஸோ விஜய் சேதுபதி பிரச்சனையிலிருந்தால் வந்து காப்பாற்றுறது, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் ராஷி கண்ணா வழக்கம் போல் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த படத்தில் வந்து முக்கியமான கேரக்டர் இன்னொருத்தர் பண்ணியிருக்காரு கருணாகரன். ஸோ அவர் வந்து ஹீரோக்கு சப்போர்ட் ரோலாக பண்ணியிருக்காரு. அவர் வந்து த்ரூ அவுட்டாக படம் ஃபுல்லாகவே வந்திருந்தாலும் அவருடைய கேரக்டர் வந்து நமக்கு ரெஜிஸ்டர் ஆகிற அளவு தான் இருக்குது. ஸோ அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா படத்துடைய ப்ளஸ் அண்ட் மைனஸ் அப்படின்னு பார்க்கும்போது படத்தில் வந்து ப்ளஸ்ஸான விஷயங்கள் தான் நிறையவே இருந்தது. ஸோ மைனஸ் அப்படின்னு பார்க்கும்போது வந்து பெருசாக எதுவும் எனக்கு தெரியல. ஸோ ஒருவேளை நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா அது கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ முக்கியமாக சொல்லணும்னா கோவிந்த் வசந்தா அவருடைய மியூசிக் வந்து சூப்பராகவே இருந்தது. ஏன்னா வந்து இது காமெடி சப்ஜெக்ட் அப்படின்றதுனால ஸோ எந்தெந்த இடத்துல மியூசிக் தேவையோ அந்த இடத்துல மியூசிக் செம்மையாக கொடுத்துருந்தாரு. ஸோ அதே மாதிரி வந்து அவருடைய சாங்ஸும் வந்து ஆஸ் யூஸ்வல் அவர் வந்து சிங்கர்ஸை வச்சு பாடுற விதமும் சரி அவர் கொடுக்குற சாங்ஸும் சரி ஓரளவுக்கு நல்லதாக இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ மொத்தத்தில் இந்த படம் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக தியேட்ரிக்கல் மூவி. ஆனால் தியேட்டரில் பார்க்கறது ரொம்ப மிஸ் பண்ணிட்டுருக்கோம். ஸோ சன் டிவிலையும் அதுக்கப்புறம் வந்து ஓடிடியில் வந்து ரிலீஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். முக்கியமாக இன்னொரு சீன் சொல்ல மறந்துட்டேன், பார்த்திபன் சாரும் அதுக்கப்புறம் விஜய் சேதுபதியை வந்து ஒரு இன்ட்ராகேஷன் சீன் போயிட்டுருக்கும். ஸோ அந்த சீனில் வந்து நமக்கு அன்னியன் கேரக்டர் வந்து வந்துட்டு போகும். ஸோ அந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ஓவராலாக படம் வந்து எப்படி இருந்தது பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்தது. ஸோ இந்த படம் நீங்கள் பார்த்துட்டுன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க படம் எப்படி இருந்தது அப்படின்னு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் தமிழ் படம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க.